சக்திகள் அழிய, இது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்குறது தீய சக்திகள் நிறையா இருக்குது சார். தீய சக்தி என் உடம்புக்குள்ளேயும் இருக்குது, என் வீட்டுக்குள்ளேயும் இருக்குது, என் இடத்துலையும் இருக்குது, நான் தொழில் செய்கிற இடத்துலையும் இருக்குது, இல்லை யாராவது ஒருத்தர் எனக்கு எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நெகட்டிவிட்டி எனர்ஜி அதிகமாக இருக்குது. தீய சக்திகள்ங்கிறது செய்வனை ஏவல் வில்லி சூனியம் பிரேதாத்மா என்னவா வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோயில் கர்நாடகா சிக்மங்களூர் இருக்கு இல்லைங்களா. கர்நாடகா சிக்மங்களூரில் உள்ள சிருங்கேரிங்கிற ஊரில் உள்ள சாரதாம்பாள், சிருங்கேரி சிக்மங்களூர், கர்நாடகா சிக்மங்களூர் சிருங்கேரி உள்ள சாரதாம்பாள், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஒருத்தவங்க எதிர்க்க எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சேவனை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஏவல் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க நாலு முறை. இப்போ அந்த பிரச்சனை இல்லை சார், அவங்க இருக்கிறான் வர்றதும் தெரில போகிறதும் தெரில, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கோயிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நல்ல ரிசல்ட் இருக்குது. கர்நாடகா பக்கம் உள்ளவங்க போகலாம், தமிழ்நாடு உள்ளவங்களும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒரு முறை போய் பாருங்கள், இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோட்டாணிக்கார பகவதி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை நல்லா போனோம். அதுக்கடுத்து மடப்புறம் காளி கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மடப்புறம் காளி கோவில். அதுக்கடுத்து சத்தியமங்கலம் பன்னாரியம்மன், சத்தியமங்கலத்தில் உள்ள பன்னாரியம்மன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் சரிங்களா, நெகட்டிவிட்டி எனர்ஜியை அழையக்கூடிய கோயில். அதுக்கடுத்து மைசூர் சாமுண்டீஸ்வரி, இவங்க எல்லா இந்த எல்லா கோயிலப்பும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, வெள்ளிக்கிழமையில் போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மனசார போயிட்டு 18 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தீய சக்திகள் உங்கள் உடம்புல இருந்ததுன்னா அது நிவர்த்தியாகும், உங்கள் இடத்துல இருந்தாலும் நிவர்த்தியாகும். அங்கேருந்து உங்கள் குங்குமம் வாங்கிட்டு வந்து நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ போடுங்க, யாராவது ஏதாவது தூக்கிக்கிட்டு இருந்தால் கூட அது சரியாகும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்கிறவங்களாம் கம்பல்சரி ஃபீல் பண்ணுறவங்க காலையிலையும் சாயந்தரமும் உங்கள் வீட்டில் தொழில் செய்கிற இடத்துல சாம்பிராணி புகை போடுங்க. டெய்லி காலையில் நீங்கள் குளிச்சிட்டிங்கனாலே நீங்கள் சாம்பிராணி போக, சின்ன குழந்தைக்கு எப்படி சாம்பிராணி காமிக்கிறோமோ அதுபோல் உங்கள் முகத்துக்கு ஒரு முறை சாம்பிராணி காமிங்க, புகை காமிங்க. புகை காமிக்கும் போதே இருள் விலகிடும்னு சொல்கிறாங்க, அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டு வாசலில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நில வாசலில் நிலவுக்கு வெளியில் ஒரு திரிசூலமோ அல்லது ஒரு எலுமிச்சங்கனியோ கம்பல்சரி நீங்கள் கட்டி வைங்க. வெள்ளி வெள்ளிக்கிழமை கம்பல்சரி எலுமிச்சங்களை மாற்றுங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஏற்கலஞ்செடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏற்கலங்கைய செடியோடைய வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து வெள்ளையர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து நில வாசலில் கட்டி வைங்க. கண்டிப்பாக அது கூட ஆகாச கடக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிவப்பு கலர் துணியில் போட்டு கட்டி வைங்க. அது உங்களுக்கு இந்த மாதிரி தீய சக்திகளை உள்ளே வரவிடாது வீட்டுக்குள்ளே, அது உங்களுக்கு ஒரு நல்ல தடுப்பாக இருக்கும். நல்ல உங்களுக்கு இந்த தீய சக்திகள்லேருந்து பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தாலும் அது விலகிட்டே இருக்கும். அதனுடைய நிலவாசத்துக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் அந்த நிலவாசம் நடந்து போகும்போது நெகட்டிவிட்டி நினச்சி உங்கள் உடம்புல இருந்தாலும் அதை ஈர்த்துக்கும். அதனால் பிளாக் மேஜிக்கோ அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீய சக்திகள் விலக இதை மட்டும் செஞ்சால் போதும். அதே மாதிரி எதிரிகள் தொந்தரவு ஏதாவது இருந்தாலும் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரலாம், எதிரிகள் தொந்தரவும் நீங்கும். அதுக்கடுத்து எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் நம்ம சாதாரணமாக நம்ம வெட்டி வேர் இருக்கீங்களா, அந்த வெட்டி வேரையும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நில ஊமத்தை இருக்கீங்களா, அந்த நில ஊமத்தை வேறு அதிலேயே வந்து கரு ஊமத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஊமத்தையில், அந்த வேரையும் சேர்த்து நீங்கள் எதிரிகள் தொந்தரவு இருக்கிற இடத்துல நீங்கள் எதிரிகளை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பர்ஸ்லையோ கையிலையோ வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எதிரிகளே உங்களுக்கு வசியமாவாங்க, அதனால் எதிரிகள் தொந்தரவும் அதையே நீங்கும் சரிங்களா.